வெல்கம் எவ்ரிவன், வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் ஜாவா ப்ளேலிஸ்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்ஸ். ஸோ அது என்ன நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நார்மலாக வந்து ஒரு மெத்தடை எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னா, அது எந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம ரைட் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்ம அந்த மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு ஒரு மெத்தட் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மெத்தட் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மெத்தடுக்குள்ளே இருந்துட்டே நம்ம இன்னொரு மெத்தட் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த மெத்தடுடைய நேமை மட்டும் நம்ம சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னா, கால் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தடுக்குள்ளே இருந்தே இன்னொரு மெத்தடை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, தட் இஸ் நெஸ்டிங் ஆஃப் மெத்தட். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மெத்தட்குள்ளேருந்து இன்னொரு மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மெத்தடுக்குள்ளேருந்து இன்னொரு மெத்தடை கால் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடை கால் பண்ணும்போது நேமை மட்டும் சொல்லி என்ன செஞ்சால் போதும், கால் பண்ணால் போதும். ஆப்ஜெக்ட் வச்சு என்ன செய்யணும் அவசியம் இல்லை, கால் பண்ணணும் அப்படிங்கிற நீடட் இல்லை. ஸோ அந்த எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸோட நேம் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, நெஸ்டிங் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எம், என். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் நேம், மெத்தட் நேம் சேமாக இருக்குது, இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். அடுத்து லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரோக்ராமில். கீழே வந்து மெயின் கிளாஸ் இருக்குது, கிளாஸ் நேம் வந்து நெஸ்டிங் டெஸ்ட். இங்கே தான் மெயின் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து மெயின்லேருந்து பார்ப்போம் எப்படி இருக்காது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், நெஸ்டிங். நெஸ்டிங் அப்படிங்கிற இந்த மேலே நம்ம ரைட் பண்ணியிருக்கோம்ல, இந்த கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் நெஸ்ட் அப்படிங்கிற நேமில். நியூ நெஸ்டிங் 50, 40. ஸோ இந்த ப்ரோக்ராமோட எய்ம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நம்ம கொடுக்குற ரெண்டு இன்டீஜரில் எது வந்து லார்ஜஸ்ட் இன்டீஜர் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி சொல்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டாக ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணுறோம், 50, 40. ஸோ வி நோ தட் கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ இப்போ நியூ கொடுத்து நெஸ்டிங் கொடுத்து 50, 40 கொடுத்தோன்னே, இந்த 50, 40 எங்கே போகுது, இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டரில் எக்ஸ் ஒயில் வந்து இந்த 50, 40 வேல்யூ ரிசீவ் ஆகுது. எக்ஸில் ரிசீவ் ஆகிற வேல்யூ எம்லையும், ஒயில் ரிசீவ் ஆகிற வேல்யூ என்லையும் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எம், என்ல வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா, 50, 40. எம்ல 50யும் என்ல வந்து 40 இருக்கும். அடுத்து நெஸ்ட் டாட் டிஸ்பிளே, இந்த ஒரு மெத்தடை தான் நம்ம இப்போ கால் பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்பிளே மெத்தட் கால் ஆகுது. டிஸ்பிளே மெத்தட்கில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, இன்ட் எல் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட். ஆக்சுவலாக இன்ட் எல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வேரியபிள், இந்த ஈக்குவல்டுக்கு அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது இந்த லார்ஜஸ்ட் அப்படிங்கிறது தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு மெத்தடுக்குள்ளேருந்து இன்னொரு மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம், ஒன்லி பை யூஸிங் த நேம். ஆப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்போ இந்த லார்ஜஸ்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வெளியில் எழுதியிருக்கக்கூடிய இந்த மெத்தட். அந்த மெத்தடை நான் இங்கேருந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு கால் பண்ணுறேன். லார்ஜஸ்ட்னு கால் பண்ணோடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த மெத்தட் கால் ஆகுது. கால் ஆனதும் உள்ளே என்ன செஞ்சுருக்கோம், இஃப் எம் கிரேட்னார் ஈக்குவல் டு என். ஸோ 50 greater than or equal to 40 அப்படின்னு நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ரிட்டன் எம், அதே இது ஃபால்ஸாக இருந்ததுன்னா ரிட்டன் என். அப்போ எதர் எந்த நம்பர் லார்ஜஸ்ட் அப்படிங்கிறத எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஜஸ்ட்டு ரிட்டன் பண்ணுறோம். அப்போ நான் எம் அப்படிங்கிறது நமக்கு ரிட்டன் ஆகுது, ஏன்னா எம்மோட வேல்யூ தான் 50, அதான் லார்ஜஸ்ட். ஸோ அப்போ இந்த இஃப் ட்ரூ ஆனதும் ரிட்டன் எம். இந்த எம்மோட வேல்யூ எங்கே ரிசீவ் ஆயிரும், இந்த இடத்துல ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆகிற எம் வேல்யூ 50 எல்ல போய் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் லைனில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு போட்டு இந்த எல்ல வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டிஸ்பிளே பண்ணுறோம். அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூன்னு சொல்லி 50 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம எய்ம் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தட் மட்டும் தான் நம்ம கால் பண்ண போகிறோம். அடிஷ்னலாக இன்னொரு மெத்தட் நம்ம கால் பண்ணல. பட் அதை எதுக்குள்ளே கால் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தட்குள்ளே கால் பண்ணுறோம். இது நார்மலாக மிச்ச ப்ரோக்ராமில் நம்ம என்ன செய்வோம்னா, எல்லா மெத்தட்ஸுமே இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் வச்சு ஆப்ஜெக்ட் நேம் டாட் இந்த மெத்தடோட நேம் கொடுப்போம். பட் இந்த நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னு வரும்போது, ஒரு மெத்தட்குள்ளே, அதாவது டிஸ்பிளேங்கிற மெத்தட்குள்ளே இருந்தே லார்ஜஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை ஒன்லி பை அதோட நேமை மட்டும் சொல்லி கால் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன செய்யலை, கால் பண்ணலை. ஸோ திஸ் இஸ் கால்டு நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்ஸ். இதுதான் நம்ம நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்னு சொல்கிறோம். இப்போ இந்த அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன், ஜாவா சி நெஸ்டிங் டெஸ்ட் டாட் ஜாவா. ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ச
ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ 50 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம கொடுத்துருந்தோம்ல 50.40 அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு வேல்யூ நம்ம கொடுத்துருந்தோம் டார்க்கில். ஸோ அதனால் அதிலிருந்து எது லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ நான் அந்த வேல்யூ கூட நான் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது 20 இருக்கும். ஸோ இப்போ வந்து 40 லார்ஜஸ்ட் வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ 40. ஸோ எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறதான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வேல்யூ பெருசாக இருந்தது அப்படின்னா எம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். செகண்ட் இது பெருசாக இருந்ததுன்னா என் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ இந்த இடத்துல ரிசீவ் ஆகி நமக்கு எல் அசைன் ஆகி நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச்.